கிடைக்கும். இந்த இதில் என்னென்ன கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இன்ஜின் சிசிக்கும் பெர்ஃபார்மன்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன், அதுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்து சிசி அதிகமாக இருந்தால் ஃபியூல் கன்சப்ஷன் அதிகமாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கும் நான் தப்பு அது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பேன், அதுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்சியிலேருந்து எப்படி வந்து ஃபியூல் கன்சப்ஷனை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டி கிடைக்குங்க. அந்த வீடியோ கடைசி வரைக்குமே பாருங்கள். இப்போ சூராஜ் 855 இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாலு டிராக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. இப்போ வந்து இந்த மூணு டிராக்டரில் எது ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட கான்செப்ட் படி இந்த இன்ஜினில் வந்து 2434 சிசி இன்ஜினில் எப்படி வந்து 55 ஹெச்பியை கொண்டு வர்றாங்க அப்படின்னா, நம்ம தாங்க ஒரே ஹெச்பி கேட்டகரியில் எப்படி வந்து ஃபியூல் டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படிங்கிறதே சொல்லியிருப்பேன். இப்போ இந்த இந்த நீங்கள் இந்த இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 600 சிசி டிஃப்ரென்ஸு, இந்த குபூட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கும் 1000 சிசி டிஃப்ரென்ஸு. அப்போ 1000 சிசினா ஒரு மடங்கு ஃபியூல் எக்ஸ்ட்ரா போகுமானா, அப்படி கிடையவே கிடையாதுங்க. அது உண்மையிலே பொய்யான ஒரு கான்செப்டு. இப் எல்லாருக்கும் வணக்கங்க, நான் ராஜ்குமார். நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் போட்டிருக்கோம், எல்லாமே ஃபீல்டில் வச்சு டிராக்டரை பற்றி அந்த டிராக்டர் செக்மெண்ட்லேயே ரிவ்யூ வச்சு போட்டிருக்கோங்க. பட் ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து நான் நிறைய வீடியோலையுமே சொல்லியிருக்கேன், எஸ்எஃப்சினா என்ன, அந்த ஸ்பெசிஃபிக் ஃபியூல் கன்சப்ஷன்னா என்ன, டிராக்டரில் வந்து ஒரு சில அதாவது வெளியே யாருமே சொல்லாத ஒரு சில டேம்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த டேம்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் படி நாங்கள் நீட்டாக சொல்கிறோங்க அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு வீடியோ மஹேந்திரா போடும்போது சொல்லியிருப்பேங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஒன்று போடுறோங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் நீங்கள் நல்லா கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல நல்ல வீடியோஸு டிரான்ஸ்மிஷனை பற்றி, ஒவ்வொரு அதாவது பார்த்தீங்கன்னா டிராக்ஷன் கண்ட்ரோலை பற்றி இல்லை டெப்த் சென்சிங்கை பற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபியூல் கன்சப்ஷன், டிராக்டரில் வந்து ஃபியூல் கன்சப்ஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மாடல்ஸ் இருக்குது, நிறைய வந்து ரேஞ்சஸ் டிராக்டர்ஸ் இருக்குது. இப்போ 50 HP எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. அந்த மாடல்ஸில் வந்து நீங்கள் போனவுடனே, ஷோரூம் போனோடனே எப்படி வந்து ஃபியூல் கன்சப்ஷனை நீங்கள் வந்து பார்க்கலாம், ஃபீல்டில் டெஸ்ட் பண்ணாமல் ஒரு டிராக்டரை நம்பி வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு சில டேம்ஸ் வந்து இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா இன்ஜினோட நேம் பிளேட்டில் வந்து அந்த டேம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் வந்து அதை பெருசாக யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க மீன்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த இது எதுனால போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாதுங்க. பட் ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து அந்த இது எல்லா டேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டரில் நான் வந்து வீடியோ போடும்போது நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 55 HP செக்மெண்ட் டிராக்டரை பற்றி தாங்க பேச போகிறோம். 55 HP மேஜராக இருக்கிற ஜாண்டியர் 5310, மகேந்திரா நோவோ 605 DI 57 HP அந்த டிராக்டரு, சூராஜ் 855 அந்த 55 HP அந்த டிராக்டரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குபூட்டா MU5501 அப்படிங்கிற அந்த நாலு டிராக்டரை பற்றி தாங்க நம்ம ஃபியூல் கன்சப்ஷனை பற்றி பேச போகிறோம். டீட்டெயிலாக வந்து இன்ஜினியரிங் டேர்ம்ஸில் எப்படி எப்படி ஃபார்மருக்கு புரியணுமோ அந்த மாதிரி நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்குங்க, எந்த டிராக்டர் வந்து ஃபியூல் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும், எந்த டிராக்டர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு வந்து சூராஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3300 சிசி இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் 55 HP கேட்டகரி கொடுக்குறாங்க. இதே இது பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் 5310 பார்த்தீங்கன்னா 2900 சிசி வந்து இன்ஜின் கொடுக்குறாங்க, 55 HP அவங்களும் கொடுக்குறாங்க. இதே இது பார்த்தீங்கன்னா குபூட்டா வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இருக்கிலே ரொம்ப சின்ன இன்ஜின் பட் ஆனால் 55 HP கொடுக்குறாங்க அப்படின்னு, 2434 சிசி தாங்க இன்ஜின் வந்து, பட் ஆனால் 55 HP கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்லேயே பெரிய இன்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மஹேந்திரா நோவோ தாங்க, 57 HP வந்து 3531 சிசி இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நான் வந்து மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ஃபார்மர்ஸ் பொதுவாக வந்து சிசி அதிகமாக இருந்தால் ஃபியூல் கன்சப்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப தப்பான கான்செப்டுங்க. சிசி அதிகம் இருந்தால் ஃபியூல் அதிகமாக போகணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் கிடையவே கிடையாது இன்ஜினியரிங் டைம் படி பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து அது எப்படி வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள், எங்கள் வீடியோ கடைசி வரைக்குமே பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எடுத்தோன்னே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஜாண்டியர் டிராக்டர் எடுத்துக்கோம், ஜாண்டியரை வந்து 53, ஜாண்டியர் வந்து 5310 இந்த டிராக்டர் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மகிந்திரா 605 DI எடுத்துக்குவோம் இந்த டிராக்டருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குபூட்டாவில் 5501 இந்த டிராக்டர் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சூராஜ் 855. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாலு டிராக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. கடைசி வரைக்குமே இந்த வீடியோ பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த இதில் என்னென்ன கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இன்ஜின் சிசிக்கும் பெர்ஃபார்மன்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன், அதுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்து சிசி அதிகமாக இருந்தால் ஃபியூல் கன்சப்ஷன் அதிகமாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கும் நான் தப்பு அது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பேன், அதுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்சியிலேருந்து எப்படி வந்து ஃபியூல் கன்சப்ஷனை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டி கிடைக்குங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்குமே பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜான்டியர் 5310 அப்படிங்கிற டிராக்டர் பார்த்தீங்கன்னா 55 HP டிராக்டருங்க, 55 HP. பட் ஆனால் இன்ஜின் சிசி பார்த்தீங்கன்னா 2900 சிசிங்க இது சிசி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா நோவாவில் பார்த்தீங்கன்னா 3531 சிசி இன்ஜினுங்க இது. உங்களுக்கு தெரியும் இருக்கிறதுலே பெரிய இன்ஜினுங்க இது பார்த்தீங்கன்னா 57 HP. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குபூட்டாவை பார்த்தீங்கன்னா 2434 சிசி 55 HPங்க இதுவும் 55 HP. அடுத்து பார்த்தீங்கன்னா சுவராஜ் பார்த்தீங்கன்னா 3300 சிசிங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா 55 HP. இப்போ வந்து இந்த ஹெச்பி சிசி எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கான்செப்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2434 சிசி எல்லாரும் சொல்லுவாங்க சிசி கம்மின்னா ஃபியூல் கன்சப்ஷன் கம்மியாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா குபூட்டா தான் கம்மியாக போகணும். பட் நம்ம பார்ப்போம் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா நோவோ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஃபியூல் கன்சப்ஷன் ஜாஸ்தியாக போகணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 1000 CC டிஃப்ரென்ஸுங்க. இந்த நீங்கள் இந்த இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா 600 CC டிஃப்ரென்ஸு, இந்த குபூட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கும் 1000 CC டிஃப்ரென்ஸு. அப்போ 1000 CCனா ஒரு மடங்கு ஃபியூல் எக்ஸ்ட்ரா போகுமானா அப்படி கிடையவே கிடையாதுங்க. அது உண்மையிலே பொய்யான ஒரு கான்செப்டு. இப்போ இந்த இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் வந்து ஜான்டியரில் வந்து எல்என்டியை எடுத்துக்கிறேங்க, எல்என்டி. இது வந்து உங்களுக்கு தெரியும் இருக்கிறதுலே வந்து ஃபியூல் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால தான் ஹேர் வஸ்ட்டுக்கு சரி ஹீட் ஆகாமல் நான் டர்போ இன்ஜின் போட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டாக்டருங்க ஜாண்டியர் எல்என்டி. இப்போ வர ஜாண்டியர் இருக்கவே இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஃப்சி அப்படிங்கிற டேமுமே இருக்காது. பட் ஆனால் அந்த ஓல்டு ஜாண்டியர் எல்என்டின்னு நிறைய பேர் ஹேர் வஸ்ட் ஓட்டிகிட்டு இருக்கவங்க அந்த வீடியோ பார்ப்பீங்க. அவங்க இறங்கி நீங்கள் இன்ஜின் வந்ததில் பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 265 g/kWh அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த டேம் வந்து உங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து உங்களுக்கு இருக்குங்க. இந்த டேம் பார்த்தீங்கன்னா 265 g/kWh அப்படிங்கிற இந்த மாதிரி டேம் வந்து உங்களுக்கு அங்கே அந்த இதில் நீட்டாக வந்து போட்டிருப்பாங்க. இப்போ உள்ள நீங்கள் ஜாண்டியர் ஓட்டிங்கன்னா இறங்கி பாருங்கள், அந்த எஸ்எஃப்சி டேம் வந்து சும்மா காலியாக இருக்குங்க. அது வந்து அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை டர்போ இன்ஜின் போட்டதுக்கப்புறம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் வந்து எல்லாத்துக்குமே எஸ்எஃப்சி வந்து சொல்கிறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்எஃப்சி கிலோவாட் டவரில் இருக்குது. கிலோவாட் டவர் நம்ம யாருமே பேச போகிறதில்ல, ஹெச்பி தான் நமக்கு தெரியும். கிலோவாட் வந்து பெருசாக யாருமே சொல்ல மாட்டாங்க, பட் இன்ஜினியர் அவங்க படிச்சிருக்கவங்களும் அவங்களுக்கு தெரியும். பட் ஹெச்பி அப்படிங்கிறத பற்றி நம்ம இதை வந்து ஹெச்பியாக நான் கன்வெர்ட் பண்ணி போடுறேன். இது பார்த்தீங்கன்னா 180 g/hr. இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாண்டியர் 5310 எல்என்டி மாடல், எல் அண்ட் டி இதாங்க முக்கியம். எல்என்டி மாடல் நான் இப்போ உள்ள ஜாண்டியரை சொல்லவே இல்லை, ஓல்டு எல்என்டியை வந்து நான் கம்பேர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த நோவோக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 184 g/kWh, கிலோவாட் ஹெச்பி ஹவர். ஒரு கிராம் ஹெச்பி ஹவர், இதோட டேம் வந்து கிலோவாட் மேலே வராது ஹெச்பி ஹவர் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா குபூட்டா, குபூட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 183 g/hr எஸ்எஃப்சி டேமுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எஸ்எஃப்சி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவராஜுக்கு வந்து 201 g/hr. நீங்கள் இந்த டேம் வந்து எப்படி வந்தது பொய்யெல்லாம் கிடையாதுங்க, இது அந்த இன்ஜின் பேக்லேயே இருக்கும். நீங்கள் இறங்கி வண்டி ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா இறங்கி கூட பாருங்கள், அதில் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்து வந்து பாருங்கள் அப்படி இந்த டேம் படி பார்த்தீங்கன்னா சுவராஜ் 855 தான் அதிகமாக ஃபியூல் கன்சப்ஷன் போகும். பட் ஆனால் அப்படி போகவே போகாது, ஏன்னா நான் கடைசியில் சொல்கிறேன் கியர் பாக்ஸ்லேயும் அதில் வந்து ஒரு வெயிட்டேஜ் இருக்குங்க. அதனால வந்து இந்த டிராக்டர் வந்து ஃபியூல் வந்து அந்த அளவுக்கு ரொம்பலாம் டிஃபரன்ஸ் இருக்காது இந்த எல்லா டிராக்டரையும் பார்க்கும்போது. இதுவும் சேமாக தான் ஃபியூல் கன்சப்ஷன் ஆகும். பட் ஆனால் எஸ்எஃப்சி டேம் பார்த்தீங்கன்னா 201 g/kWh வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாண்டியர் எல்என்டி, திரும்பி சொல்கிறேன் இது எல்என்டி மாடலு. இந்த எல்என்டி ஜாண்டியர் தான் ரொம்ப ஃபியூல் கன்சப்ஷன் கம்மியாக போகும். இப்போ வந்து இந்த எஸ்எஃப்சி எல்லாமே பார்த்துட்டோம். இதுக்கடுத்து முக்கியமானது அடுத்து பார்க்க போகிறது வந்து பிடிஓஹெச்பி. பிடிஓஹெச்பி எல்லாருக்குமே தெரியும், ஹெச்பி பார்க்கணுங்க. பிடிஓஹெச்பி பார்த்தீங்கன்னா எல்என்டி மாடல், இப்போ உள்ள டர்போ மாடலு. இப்போ ஒரு 2018-17 இந்த மாதிரி மாடல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஓஹெச்பி வந்து 46.6 HP தாங்க. பிடிஓ 47 HPக்கும் கம்மி தான் இப்போ உள்ள ஜாண்டியர் வந்து. பட் ஆனால் எல்என்டி ஜாண்டியர் பார்த்தீங்கன்னா 52 HPங்க பிடிஓ போர். நீங்கள் இறங்கி பார்த்தா தெரியும் அந்த நேம் போர்டில் அந்த இதை போட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மகேந்திர நோவோ டிஐ பார்த்தீங்க உங்களுக்கு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 51 HPங்க, 50.1
ஹெச்பி. இது வந்து பார்த்தீங்கன்னா 50 ஹெச்பிங்க, இப்பயும் இருக்கிற மாடல் நான் டர்போ இன்ஜின் தான், 50.1 ஹெச்பி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குபூட்டா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 47.3 ஹெச்பிங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிலோவாட்ல கொடுத்துருப்பாங்க, நான் ஹெச்பியாக வந்து மாற்றி சொல்கிறேங்க, இது 47 ஹெச்பி. அடுத்து சூராஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 45.3 ஹெச்பிங்க. சூராஜ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கம்பேரிசனில் இது வந்து ஓல்டு எல்என்டி ஜாண்டியர் வந்து பார்த்தீங்கன்னா 52 ஹெச்பி இருக்கிறதுலே அதிகமாக இருந்தது, அதனால தான் ஹேர் வெஸ்டர் நல்லா ஓடிச்சு அப்படின்னு ஒரு கான்செப்ட்டுங்க. அடுத்து இப்போ உள்ளதில் இந்த மூணுலேயும் பார்த்தீங்கன்னா மகேந்திரா நோவோக்கு தாங்க அதிகமான பிடிஓ ஹெச்பி, 50 ஹெச்பி கொடுக்குறாங்க. எஸ்எஃப்சியுமே 184, கம்மியான எஸ்எஃப்சிங்க. அடுத்து குபூட்டா பார்த்தீங்கன்னா 47 ஹெச்பி பிடிஓ ஹெச்பி வந்து கொஞ்சம் இதை விட வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹெச்பி கம்மி. சூராஜ் வந்து இந்த நோவா கம்பேர் பண்ணும்போது 5 ஹெச்பி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. பட் ஆனால் இந்த மூணில் இப்போ உள்ள ஜாண்டியரை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஜாண்டியர் 46 ஹெச்பி தாங்க கிலோவாட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள நியூ ஜாண்டியரோட பிடிஓ பவர் பார்த்தீங்கன்னா 46 கிலோவாட் தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூராஜ் 855 விட கொஞ்சம் அதிகம், மற்ற ரெண்டு பிராண்டை விட கம்மி தாங்க. நோவோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 4 ஹெச்பி வந்து இப்போ உள்ள ஜாண்டியர் வந்து கம்மியான பிடிஓ பவர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஸ்எஃப்சியை பற்றி பேசுவோங்க. இப்போ வந்து இந்த பிடிஓ பவர் எல்லாத்தையுமே பார்த்தீங்க, இது எல்லாமே இருக்கட்டுங்க, இது ஒரு கம்பேரிசன் மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நான் சொல்ல வந்த மேஜர் கான்செப்டை சொல்கிறேன். எஸ்எஃப்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் நிறைய இதில் சிசிக்கும் ஃபியூல் கன்சப்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு. அது உண்மைதாங்க, ஒரே ஹெச்பி கேட்டகரியில் எப்படி வந்து ஃபியூல் டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படிங்கிறதே சொல்லியிருப்பேன். இப்போ இந்த இன்ஜினில் வந்து 2434 சிசி இன்ஜினில் எப்படி வந்து 55 ஹெச்பியை கொண்டு வர்றாங்க அப்படின்னா, நான் வந்து வீடியோலேயே கிளியராக சொல்லியிருப்பேங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2434 சிசி இன்ஜின் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 55 ஹெச்பி கொடுக்கறதுக்கு, இப்போ 55 ஹெச்பி அவுட்புட் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ரேட்டட் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2400க்கு மேலே இருக்குங்க ரேட்டட் ஆர்பிஎம். இந்த இன்ஜினோட ரேட்டட் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 2400க்கு மேலே இருக்கும் இந்த இன்ஜின் ரேட்டடாக இருப்பேன். பட் ஆனால் இப்போ நோவோ பார்த்தீங்கன்னா 3531 சிசி இன்ஜின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதோட ரேட்டட் ஆர்பிஎம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1800 தாங்க இருக்கும். ஸ்லோ ஸ்பீட் இன்ஜினாக இருக்கும் இது, பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் இன்ஜினாக இருக்கும் கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அப்படி இந்த ஆர்பிஎம் வந்து டைரக்ட் ரிலேட்டட் வித் பவர், பவருக்கும் ஆர்பிஎம்மும் இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர்னால உங்களுக்கு வந்து இந்த ஆர்பிஎம் சிசி கம்மியாக இருந்தால் ஆர்பிஎம் ஜாஸ்தி பண்ணி ஹெச்பியை வந்து பவரை வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிசி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆர்பிஎம்மை குறைச்சி உங்களுக்கு வந்து அந்த ஈக்குவல் பவரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் கான்செப்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சிசிக்கும் ஹெச்பிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி சிசிக்கும் அந்த ஃபியூல் கன்சப்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறது தான் இந்த எஸ்எஃப்சி அப்படிங்கிற ஃபேக்டருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 180 கிராம் கிலோவாட் ஹெச்பி அவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃபியூல் கன்செப்ஷனாக மாற்றணும் அப்படிங்கிற சொல்ல போகிறேன். இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதுங்க. இதை வந்து எப்படி வந்து ஃபியூல் கன்செப்ஷனாக லிட்டரில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதுக்கான ஒரு இது பார்க்க போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூல் கன்செப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபியூல் கன்செப்ஷன் கன்செப்ஷனுக்கு ஃபார்ம்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்சி, அதாவது நம்ம டேம் சொல்கிறோம்ல எஸ்எஃப்சி இன்ட்டு இப்போ வந்து ஹெச்பி, இப்போ தான் இந்த இன்ஜினோட ஹெச்பியை வந்து நம்ம போடுறோம். ஹெச்பினா இன்ஜினோட ஹெச்பி 55 ஹெச்பி அப்படியே போட போகிறது இல்லை, நம்ம எவ்வளோ பவர் யூஸ் பண்ணுறோமோ அந்த பவருக்கான ஹெச்பி போட போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த நோவோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த நோவோவோட இன்ஜின் பிடிஓ ஹெச்பி பார்த்தீங்கன்னா 50.1, இதான் வந்து நோவோட பிடிஓ ஹெச்பி, அதை நான் போட்டுக்கிட்டேன். 50.1 ஹெச்பியை வந்து நான் பவர் எடுக்க போகிறேன் அப்படின்னு கன்சிடர் பண்ணி போட்டுக்கிட்டேன். அடுத்து இது என்ன பண்ணணும் அப்படின்னா, டிவைடட் பை, அதாவது என்ன ஃபியூல் யூஸ் பண்ணுறோமோ அதோட ஸ்பெசிஃபிக் ஃபியூல் அப்படின்னு, ஸ்பெசிஃபிக் ஃபியூல் வெயிட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க, அந்த வெயிட்டை வந்து போட போகிறோம். அது பார்த்தீங்கன்னா 0.8, இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டீசலோடது 0.8, டீசலோடது 0.8ங்க, 0.8 போட போகிறோம். இப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 லிட்ரு 300 ml வந்து உங்களுக்கு வந்து டீசல் கன்சப்ஷன் வந்து உங்களுக்கு 9 லிட்டர் 300 ml வந்து கன்சப்ஷன் ஆகுங்க பர் அவருக்கு. ஃபுல் லோடில் 51 ஹெச்பியை நீங்கள் பிடிஓ ஹெச்பி 51 ஹெச்பி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா 9 லிட்டர் 300 ml வந்து ஃபியூல் கன்சப்ஷன் ஆகும். அதே இது பார்த்தீங்கன்னா இந்த சூராஜ் எடுத்துக்கிட்டீங்க, 855 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதோட 201 கிராம் கிலோவாட் ஹெச்பி அவர் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இதோட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 45 ஹெச்பிக்கு, நான் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 45 ஹெச்பிக்கு
அதே மாதிரி இதுல வந்து எஸ்எப்சிக்கு பதிலா அந்த 201 × 45 HP PTOHP யூஸ் பண்ணி நான் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 11 லிட்டர் 400 ml பர் ஹவருக்கு லிட்டர் பர் ஹவர் அதாவது பாத்தீங்கன்னா 11 லிட்டர் 400 ml வந்து கன்சப்ஷன் ஆகுங்க உங்களுக்கு வந்து இந்த 201 கிராம் எஸ்எப்சி இருந்தது ஃபுல் லோடு 45 HP யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சோராஜ் வந்து 855 வந்து 11 400 வந்து போகும் இதே இது நோவா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 300 10 300 போகுங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் ஃபியூல் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதான் வந்து கால்குலேஷன் சிம்பிள் கால்குலேஷனு பட் ஆனா வந்து இந்த அளவுக்கு பவர் ஃபியூல் கன்சப்ஷன் யாருக்குமே போக வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா இந்த எஸ்எப்சி போட்டிருக்குது அப்படின்னா அவங்க வந்து 45 HP ஃபுல்லா யூஸ் பண்ணிருப்பாங்க பட் நம்ம யாருமே அப்படி யூஸ் பண்ணவே முடியாதுங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா லேப் என்விரான்மெண்ட்ல அந்த இன்ஜினை மட்டும் வச்சுட்டு அதுக்கு பின்னாடி ஆல்டர்னேட்டர் ஃபிட் பண்ணி அதுல இருந்து எஸ்எப்சியை வந்து கொண்டு விட்டு டெரைவ் பண்ணுவாங்க அப்படி என்னன்னா லோடு ஃபுல் லோடு கொடுத்துட்டு அதே லோட்ல கண்டினியூஸா 1 ஹவர் ஓடிட்டே இருக்குங்க அப்போ வந்து அந்த எஸ்எப்சியை டெரைவ் பண்ணுவாங்க பட் ஆனா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நான் ஒரு ப்ளோ ரொட்டவேட்டர் போடுறேன் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போனோன்னே திணறும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போனோன்னே ஃப்ரீ ஆயிரும் இன்ஜின் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபுல் லோடு நம்ம கொடுக்கவே மாட்டோம் அதனால ஃபியூல் கன்சப்ஷன் போகாது ஒரு ரீசன் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 45 HP முழுசாக எடுக்க மாட்டோம் PTOHP வந்து இப்போ ஒரு 55 HP டிராக்டர் அப்படின்னா அது 40 HP தாங்க மேக்ஸிமம் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அந்த 55 HP நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாது அதனால பார்த்தீங்கன்னா 5 to 5.5 லிட்டர் அப்படிங்கிறதே போகுவேன் இப்போ வந்து இந்த 3 டிராக்டரில் எது ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கான்செப்ட் படி டிரான்ஸ்மிஷனு எல்லாத்தையுமே படுத்து பார்த்தீங்கன்னா மஹிந்திரா நோவோ தாங்க ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக வந்து கண்டிப்பாக இருக்கும் நான் வந்து சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 15 ஃபார்வேர்டு 15 ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஹேர் வஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா எல்என்டி ஜாண்டியர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நோவோவை விட இந்த எல்என்டி ஜாண்டியர் வந்து கண்டிப்பாக வந்து ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கும் மிந்தி வந்து இதே இது வந்து மிந்தி உள்ளது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ எல்என்டி ஜாண்டியர் டிராக்டரும் இருந்து மஹிந்திரா நோவோவும் இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டுல கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக எல்என்டி ஜாண்டியர் தாங்க கண்டிப்பாக ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கும் கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 லிட்டர் போகுது அப்படின்னா இது 5-900 போகும் ஒரு 100 ml டிஃப்ரென்ஸ் வந்து இந்த ஜாண்டியர் இருந்திருக்கும் பட் ஆனால் இப்போ உள்ள ஜாண்டியரை நான் கம்பேரே பண்ணலங்க அதில் எஸ்எப்சியின் டேம் கொடுக்கல பட் ஃபியூல் கன்சப்ஷன் ஜாஸ்தியாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க பட் நான் அதோட டேம்ஸ் நமக்கு தெரியல அதனால நான் விட்டுட்டேன் அதை எஸ்எப்சி கொடுக்கல இதே வந்து குபுட்டா வந்து இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட டிரான்ஸ்மிஷன் வந்து கொஞ்சம் வந்து இந்த நோவோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கம்மின்னு தான் சொல்லுவேன் அந்த டிரான்ஸ்மிஷன்னால இது என்னாகும் அப்படின்னா இதோட ஃபியூல் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த நோவோவை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்கும் கண்டிப்பாக வந்து இது 6 லிட்டர் போச்சு அப்படின்னா இது 600 × 200 அந்த மாதிரி போகுங்க இந்த ஈக்குவலாக வந்து 100 ml 200 ml டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதே மாதிரி சூராஜ் 855 அப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகுமா அப்படின்னு கேட்பாங்க கிடையவே கிடையாதுங்க இந்த சூராஜும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 6 லிட்டரு 6 400 இந்த மாதிரி 6 300 இந்த மாதிரி லைன் தாங்க போகும் ஃபுல் லோடில் நான் சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் சூராஜ் 855 ஹேர்வஸ்டில் ஏற்றுனீங்க அப்படின்னா 600 × 600 × 500 தாங்க போகும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லோடில் வந்து நீங்கள் ஸ்பீடு ஜாஸ்தியாக கொடுத்துருப்பாங்க இந்த டிராக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வீல் ஸ்பீடு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு வந்து அதனால் என்ன ஆகும்னா ஏரியா கவரேஜ் வந்து ஈஸியாக வந்து கிடச்சிரும் பட் ஆனால் பர் அவர் ஃபியூல் கன்சப்ஷன் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஏரியா கவரேஜ் வந்து இந்த டிராக்டர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா ஃபியூல் கன்சப்ஷன் பார்க்கும்போது இந்த இது எல்லாமே சேம் தான் இருக்கும் பட் ஆனால் கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது நோவோ வந்து இப்போ உள்ளதில் வந்து ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக வந்து கான்செப்ட் படி அடுத்து பார்த்தீங்கன்னா குபூட்டா இருக்கும் அதுக்கடுத்த என்னை கேட்டிங்க அப்படின்னா எல்என்டி ஜாண்டியர் வரும் பட் ஆனால் எல்என்டி ஜாண்டியர் இப்போ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த எல்லா டிராக்டரையும் விட இதாங்க ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கும் கண்டிப்பாக வந்து பட் ஆனால் ஏன் தெரில அது மார்க்கெட்லேருந்து எடுத்துட்டாங்க இப்போ டர்போ சார்ஜ் என்ஜின் போட்டு ஹீட் ஆகுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டும் வருது கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸும் அதிகமாக இருக்குது குறையுது ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டுமே வருது ஏன் அப்படின்னு தெரில பட் ஆனால் இப்போ உள்ள டிராக்டரில் ஹேர்வஸ்டுக்கு எதில் ஃபியூல் கன்சப்ஷன் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மஹிந்திரா வந்து கம்மியாக தாங்க இருக்கும் உங்களுக்கு அதுக்கடுத்து டிரைவரை பொறுத்துமே இந்த ஃபேக்டர் வந்து மாறுங்க இதாங்க எஸ்எப்சி கண்டுபிடிக்கிற ஒரு ஃபேக்டருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பியை எப்படி வந்து உங்களுக்கு கிலோவாட்டாக மாற்றுறது இல்லை கிலோவாட்டை எப்படி ஹெச்பிக்கு மாற்றுறது அப்படிங்கிற ஒரு இதை வந்து கண்டிப்பாக போடுறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்மிஷனில் கியர் ரேஷியோனால் என்ன ஏன் ஃபஸ்ட் கியரில் வந்து ஸ்லோவாக போகுது லோடு ஹை போட்டால் ஏன் வந்து ஃபியூல் கன்சப்ஷன் வந்து கம்மியாக இருக்குது லோடு 2 போட்டால் அதிகமாக போகுது அப்படிங்கிறது
ரொட்டவேட்டர்ல எல்லாமே வந்து ஃபுல்லத்தையும் ஃபுல்லா எல்லாத்துக்குமே டெக்னிக்கல் இருக்குங்க. அது எல்லாத்தையுமே உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்றேங்க. இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த இப்போ நீங்க இந்த இதை கொடுக்குற லைக்கு எல்லாமே சேர்ந்தா எங்களுக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோ போடணும் அப்படிங்கறது கண்டிப்பா தோணுங்க. எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.